booty through the. To techno review channel. In the channel, enna paaka porona 4K box. 4K box na enna ungalukku therinjidhu MI box, MI TV da. In the box la paaka porathu MXQ 4K Pro 4K box paaka porom. In the box vaanga review paakalam. இந்த பாக்ஸில் நான் வாங்குறது 2GB ரேம் 16GB ஓட வேரியன்ட் வாங்கியிருக்கேன். மேலே டிவின்னு பாக்ஸ் போட்டிருக்குது, ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் போட்டிருக்குது, இன்டர்நெட் டிவின்னு போட்டிருக்குது, கீழே என்ன எம்னு போட்டிருக்குது, சிபியு 64 பைட், சிபியு 4 கோர், 4K யூசிடின்னு போட்டிருக்குது, சைடில் கூட அதுதான் இருக்குது. வாங்க நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இல்லை சின்ன ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்து சின்ன மேனுவல் கொடுத்துருக்காங்க. மை ஃபேமிலி சினிமான்னு போட்டிருக்காங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. ஸ்லைடில் வச்சுருந்தேன். ஓகே, இதுதான் ப்ராடக்ட் MXQ ப்ரோ 4K ப்ராடக்ட் போடுறது. உள்ள பார்த்த உடனே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரிமோட் கொடுத்துருக்காங்க, ரிமோட்டு சின்னதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா HDMI கொடுத்துருக்காங்க, இதோட வயர் கூட சூப்பராக இருக்குது, நானும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா 5 வோல்டேஜ் ஹோல்டர், இது அடாப்டர் கொடுத்துருக்காங்க 5 வோல்டேஜ், பார்த்துக்கோங்க. வாங்க பாக்ஸ் எடுத்து வச்சிடலாம், ப்ராடக்ட் எடுக்கலாம் வாங்க. இதுதான் ப்ராடக்ட். ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, மேலே ஷைனிங் கொடுக்குது பாருங்கள், லைட் போட்டால் அப்படியே ஷைனிங் கொடுக்குது. சைடில் இது ஃப்ரண்டில் பிளாஸ்டிக் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் கிளாஸு. இங்கே பின்னாடி 5 வோல்டேஜ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, ஈத்தர்நெட் கேபிளோட அடாப்டர் கொடுத்துருக்காங்க, HDMI அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா AV அடாப்டர் கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறமா 3mm ஜாக் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா USB போர்ட் இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறமா USB போர்ட் 3 கொடுத்துருக்காங்க, இங்கே SD MMDன்னு கொடுத்துருக்காங்க. இதோ பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். மானிட்டரை செட் பண்ண போகிறேன், எக்ஸாம் மானிட்டர். டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன், ஆன்லைனோட லிங்க். நான் இது ஆஃப்லைனில் வாங்கினேன், ஆஃப்லைனில் எனக்கு 150 வந்துச்சு, ஆன்லைனில் 250 போட்டிருக்காங்க. பட் ஆஃப்லைனில் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி VGA ஃபீமேலு HDMI மேல்னு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி போட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வாங்க இப்போ செட் பண்ணி காட்டுறேன். HDMI போர்ட் VGA கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது HDMI நம்ம பாக்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். பாக்ஸ் நான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ப்ளக் பண்ணிட்டேன். இது ஒரு சொல்லிடுறேன் உங்களுக்கு, 3mm ஜாக்கு, இந்த போர்ட் போட்டால் ஒர்க் ஆகாது. இந்த போர்ட் கூட உங்களுக்கு 3mm ஜாக் வரும் பாருங்கள், இதோட ஜாக் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், இதோட ஜாக் ஒர்க் ஆகாது உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் AV போட்டு இந்த ஜாக் யூஸ் பண்ணலாம், HDMI போட்டு இந்த ஜாக் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக் போட்டிங்கன்னா இந்த ஜாக் மட்டும் தான் யூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. இந்த ஜாக் மட்டும் தான் யூஸ் ஆகும், அது கூட மைண்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லிங்க் கூட கொடுத்துறேன், பாக்ஸ் லிங்க் கொடுத்துறேன், இந்த ஃப்ளெக்கில் லிங்க் கூட. 5mm ஹோல்டர் இதுதான், இதோட இது அடாப்டர் இங்கே ப்ளக் பண்ணுறேன், ப்ளக் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இது சிஸ்டம் மானிட்டர் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ண உடனே இங்கே ஒரு ரெட் லைட் எரியும், உங்கள் டிவி ஆனில் இருக்குதா பாருங்கள், எங்கே உங்களே நீங்களே பாருங்கள், ப்ளூ லைட் வந்துருக்குது, மானிட்டர் கூட ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டில் ஆண்ட்ராய்டுன்னு காட்டும், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகும். நான் ADV லான்ச்சர் யூஸ் பண்ணியிருக்கேன், இப்போதைக்கு ADV லான்ச்சர் யூஸ் பண்ணிக்கிறது பார்க்குறேன், உங்களுக்கு காட்டுறேன். ரிமோட்டில் உங்களுக்கு ஷெல் கூட வராது, பார்த்துக்கோங்க. இந்த ரிமோட்டில் ஷெல் வராது, இதுமே எம் ஷெல் போடுறேன், சின்ன ஸ்மால் சைஸ் ஷெல் போடுறேன். லைட் எரியும், இந்த மாதிரி லைட் எரியும், பார்த்துக்கோங்க, லைட் எரியுதா. நான் ADV லான்ச்சர் யூஸ் பண்ணிக்கேன், எதுக்காகனா ADV லான்ச்சர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இருங்க நான் நார்மல் இது பண்ணி காட்டுறேன், நார்மல் பாருங்கள். இதில் ப்ளே ஸ்டோரு, நான் இப்போதைக்கு ADV லான்ச்சர் போட்டிருக்கேன், மியூசிக்கு, யூடியூப் கூட வருது பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க, நல்லா இருக்குங்க பாக்ஸ் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறது ADV லான்ச்சர், ஃப்ரெண்டில் வர்றது நல்லா இல்லை, அது தீம் வரும் பார்த்துக்கோங்க. இந்த தீம் நல்லா இல்லை, நான் சொல்கிற தீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள், ஆன்லைன் வீடியோன்னு சொல்லியிருக்குது. இது மேலே
இருங்க நான் காட்டுறேன். மை ஆப்ஸ்னு போய் நான் ஏடிவி லான்ச்சர் ஆப் தீம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த தீம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த தீம் தான் எனக்கு இந்த தீம் சூப்பராக இருக்கு பாருங்கள். அந்த தீமோட இந்த தீம் வேறு லெவலாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த தீம் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய். நான் இந்த ரிமோட்கோ யூஸ் பண்ணுறதுக்கு இதாக இருக்குது. நான் கீபோர்டு யூஸ் பண்ணுறேன், லைவ் டெக்னு இந்த கீபோர்டு யூஸ் பண்ண பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் கிடச்சா நான் போடுறேன், சரியா? லைவ் டெக்கோட கீபோர்டு நான் ப்ளக் பண்ணி காட்டுறேன். இருங்க, ப்ளக் பண்ணி காட்டுறேன். இதோட ப்ளக் ஆகிடுச்சு, இது கூட ப்ளக் ஆகிடுச்சு. லைட் எது தான் பார்க்கலாம். இருங்க, லைட் எது பாருங்கள், க்ரீன் கலர் லைட்டு. ஆ, அதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணுறது ஜிப்ரானிக்கோட மவுஸ். இதுன்னு காட்டுறேன், நான் யூஸ் பண்ணுறது தான் ஜிப்ரானிக்கோட மவுஸு. இது நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா 150 வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது அதோட ப்ரைஸ். இது ஒரு லிங்க் கட்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். நான் யூஸ் பண்ணுறது ஜிப்ரானிக்கோட மவுஸ் பாருங்கள், ஜிப்ரானிக்கோட மவுஸ். நான் லிங்க் கட்சா டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. நான் ஆன்லைனில் 150 நினைக்கிறேன், தெரியாது. ஆஃப்லைனில் நான் 100 ருபீஸ் வாங்கினேன். இது பாருங்கள் கீபோர்டு, ஆன்லைனில் எவ்வளோன்னு தெரியாது. அதோட லிங்க் அடிச்சா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆஃப்லைனில் நான் வாங்கினது லைஃப் டெக்கோட, ஆஃப்லைனில் நான் வாங்கினது 200 வருது எனக்கு. ஆனால் கீபோர்டு கூட சூப்பராக இருக்குது பார்க்குறது. ஆன்லைனில் எவ்வளோன்னு தெரியாது லைஃப் டெக்கோட கீபோர்டு, பட் நான் ஆஃப்லைனில் வாங்கினது 250. ஆன்லைனில் 300 இருக்கும், இல்லைனா 400 இருக்கும். நான் மவுஸ் கூட ப்ளக் பண்ணி காட்டுறேன். இருங்க, மவுஸ் கூட ப்ளக் பண்ணி காட்டுறேன். நான் மவுஸ் ப்ளக் பண்ணிட்டேன். இங்கே வருதா பாருங்கள் ஸ்க்ரீனில், பாருங்கள் மவுஸ் கூட ஸ்க்ரீனில் வந்துச்சு. நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, பாக்ஸு சூப்பராக இருக்குது. நான் இருங்க, இப்போ உங்களுக்கு யூடியூப் போட்டு காட்டுறேன். பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குது பாக்ஸ் பார்க்குறதுக்கு. பட்டு கேம்ஸ் விளையாடுறதுக்கு இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான் நான் சொல்கிறேன். 2000 ருபீஸ்க்கு வத்தா நான் வத்து தான். நான் 2150 வாங்கினேன், பட் இது வத்தான்னா வத்து தான். நம்ம நார்மல் டிவிக்கு ஆண்ட்ராய்ட் மாற்றிக்கலாம், மானிட்டர் கூட ஆண்ட்ராய்ட் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது பாக்ஸு, பட்டு கேம்ஸ்க்கு கொஞ்சம் ஹேங் ஆகுது, லேக் ஆகுது. கேம்ஸ் மட்டும் விளையாடாதீங்க, பட்டு நீங்கள் மூவிஸ் பார்க்கலாம், ஹாட்ஸ்டார், யூடியூப் எல்லாம் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ வீடியோ எண்ட் பண்ணிடலாம்.